ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ப்ரோ கபடி சீசன் 9 இந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ப்ரோ கபடி சீசன் 9 நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு 5வது வருஷம். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரோ கபடியில தமிழ் தலாஸ் டீம் 4 சீசன் பிளே பண்ணியிருக்காங்க. சீசன் 5 அந்த சீசன் 1 பெருசா பண்ணல, சீசன் 6 பயங்கர மொக்கையா பிளே பண்ணாங்க. சீசன் 7 என்னதான் ராகுல் சௌத்ரி, ரேன் சிங், மஞ்சி சில்லர், அஜய் தாக்கூர், அஜித் மேலே நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே அந்த சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமால ஒண்ணுமே பண்ண முடியல, பயங்கர மோசமா பிளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீசன் 8 சுர்ஜித் அண்ட் மஞ்சித் இந்த ரெண்டு பிளேயருமே சொல்லி கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத அப்படிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணதே வேஸ்ட். வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என் நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த தமிழ் தலாஸ் டீம் சாம்பியன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, ப்ளீஸ் பிளே ஆஃப் கவர் போவாங்களா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் நீங்க நியாயமா கமெண்ட் பண்ணும். தமிழ் தலாஸ் டீமோட ஃபேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்லக்கூடாது, உண்மையா உங்க மனசை தொட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க அப்புறமா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் சாம்பியன் ஆகணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீமோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜில எந்த வித சேஞ்சுமே இருக்காது. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்களோ அதை தான் திரும்ப பண்ண போறாங்க. ஒரு மேட்ச்ல 7 பிளேயர் இறக்கலாங்க. அந்த 7 பிளேயர்ல 6 பிளேயர் லாஸ்ட் இயர் பிளே பண்ண பிளேயர்ஸ் நம்ம தமிழ் தலாஸ் டீம் இறக்க போறாங்க. அதாவது கபடி சீசன் 8 இருந்த டீமோட ஸ்டார்டிங் 7 இருந்த அதே 6 பிளேயர் தான் திரும்பவும் கொண்டு வர போறாங்க. ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 ரைடர் இறக்கலாம். அஜிங்கிய பவர் அண்ட் ஹிமான்ஸ் யாதவ் இந்த 2 பிளேயருமே லாஸ்ட் சீசன் நம்ம டீமுக்கு ரொம்ப நல்ல விளையாண்ட ரைடர்ஸ். அண்ட் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பிளே பண்ண அதே 4 டிஃபெண்டர்ஸ் தான். அபிஷேக் இருக்காரு, மோஹித் இருக்காரு, அண்ட் சாகர் இருக்காரு, சாகில் குலியா இருக்காரு. இந்த 4 பிளேயர் தான் கன்ஃபார்ம் இருப்பாங்க மொத்தம் 5-6 மேட்ச்ல. லாஸ்ட் இயர் இருந்த அதே 6 பிளேயரை நம்ம தமிழ் கிளாஸ் டீம் அப்படி ரீடைன் பண்ணிடுவாங்க இந்த ப்ரோ கபடி சீசன் 9க்காக. புதுசா ஒரே ஒரு பிளேயர் தான் நம்ம தமிழ் கிளாஸ் டீமுக்குள்ள உள்ள வராரு, அதாவது ஸ்டார்டிங் 7க்குள்ள உள்ள வராரு, பவன் சராவத் அப்படிங்கிற பிளேயர். நம்ம எல்லாருமே கேட்ட விஷயம் நடந்திருக்கு. ப்ரோ கபடி சீசன் 8ல எல்லா ஃபேனுமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் கிளாஸ் டீம் கிட்ட ஒரு மேட்ச் வினிங் ரைடர் இல்ல. ஒரு பரதீப் அளவுக்கு, ஒரு நவீன் அளவுக்கு, ஒரு பவன் மரண பிளேயர் நம்ம டீம் கிட்ட சுர்ஜித் மொதல் 2 12 மேட்ச்ல இருந்து அவர் ரெகுலரா டீம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பெருசா டீமுக்குள்ள வரது கிடையாது. அவர் பொசிஷன்ல பிளே பண்றது இல்ல இன் பொசிஷன்ல பிளே பண்றது இப்படிதான் நம்ம சுர்ஜித் போயிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல ஒரு 5 மேட்ச் ரெகுலரா கவர் பொசிஷன்ல நம்ம அபிஷேக் பிளே பண்ணிருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஒரு 2 மேட்ச் எல்லாவும் பிளே பண்ணாரு. பெங்களூர் போல்ஸ் கங்ஸ்டர் நல்லா பிளே பண்ணிருப்பாரு. அந்த லாஸ்ட் மேட்சுக்கு முந்தின மேட்ச் ஓரளவுக்கு விளையாண்டிருப்பாரு. அதே மாதிரி தான் சாகில் குலியாக்குமே. சாகில் குலி ஆரம்பத்துல பிரமாதமா விளையாண்டாரு, பட் நடுவுல நிறைய சொதப்பினாரு. திரும்பவும் டீமுக்குள்ள வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அட்வான்ஸ் ஸ்டாக்ல கொஞ்சம் குறைச்சலே போதும். இந்த சாகில் குலி அப்படிங்கிற பிளேயர் உண்மையில சூப்பரான பிளேயரா மாறிடுவாரு. அண்ட் சாகர் ராத்தியை பொறுத்த வரைக்கும் அவருமே நிறையவே கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. லாஸ்ட் சீசன் அதான் 83 டாக்கிள் பண்ணி எடுத்தாலும் அவருமே ஒரு யங் பிளேயர் தாங்க. சீசன் 7ல அப்பக்கேப்ப உள்ள வந்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருந்தாரு. அண்ட் கடைசி ஒரு சில மேட்சஸ் நல்லா பிளே பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரீடைன் பண்ணாங்க. தமிழ் தலாஸ் டீமுக்காக பிரமாதமா பிளே பண்ணாரு. அண்ட் அந்த ஆரஞ்சு பாயிண்ட் ரொம்ப காலமா இவர்கிட்டயே தான் இருந்தது. ரொம்ப நல்லா பிளே பண்ணாரு. பட் கடைசி 7 மேட்ச் பயங்கரமா சொதப்பி தள்ளினாரு. நிறையவே ஃபார்ம் அவுட் ஆனாரு. பெருசா பாயிண்ட் எடுக்கிறது எப்படி சொல்லிட்டு நிறைய வீக்னஸ் இந்த பிளேயர் கிட்டயுமே இருந்தது. கண்டிப்பா அதை சரி பண்ணிக்கிடுவாரு. எக்ஸ்பீரியன்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. இதுதான் லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீம். அதாவது அந்த 16 மேட்சை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அபிஷேகா இருக்கட்டும் சரி, மோஹிதா இருக்கட்டும் சரி, சாகில் குலியா இருக்கட்டும் சரி, இந்த 3 பிளேயருமே போட்டி போட்டு அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிருப்பாங்க. 25 டேக்கிளுக்கு மேல அட்வான்ஸ் டேக்கிளே நம்ம வெத்து வெட்டா கொடுத்துருப்போம் ஆப்போசிட் டீமுக்கு. ஆனா அதே அளவு தான் 17 மேட்ச்லயும் பண்ணிருப்பாங்க. இப்ப கண்டிப்பா அந்த மேட்ச்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய லேர்ன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அதை சரி பண்ணக்கூடிய டேலண்ட்மே இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கு. அதை மட்டும் சரி பண்ண போதும், தமிழ் தலாஸ் டீம் ஈஸியா சாம்பியன் ஆயிடலாம் அப்படிங்கறத என்னோட ஒப்பீனியன். ஒண்ணும் கிடையாதுங்க. லாஸ்ட் சீசன் இருக்கிற அதே டீமை பேக் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் சீசன் இல்லாத ஒரு குறை பவன் சரவத் மேரோன ரைடர்
ரைடர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கடுப்பாக இருந்தோம். பட் இருந்தாலுமே சிசன் பவன் சரவத் மாதிரியான ஒரு ரைடர் நம்ம டீம் கிட்ட இருக்காரு. பவன் சரவத்தே வந்துட்டு இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சுக்கலாம். பிரைமரியோட ஒரு பொசிஷன்ல 300 பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம அடிச்சு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அவர் எடுத்துருவார். டிஃபென்ஸ்லேயே ஒரு 20 பாயிண்ட் போட்டுக்கோங்க, சாலிட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வந்துடும். மித்த பிளேயர்ஸ் அஜிங்கிய பவருமே அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிடுவாரு, சாகாராத்தையுமே கரெக்டாக பண்ணியிருப்பார். மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸ் அபிஷேக், மோஹித், சாகில் குலியா, இந்த 3 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த 3 பிளேயர் நினைச்ச அளவுக்கு விளையாடினாலுமே லாஸ்ட் சீசன் எப்படி பிளே பண்ணாங்களோ அதே அளவுக்கு விளையாண்டாலே போதும், மேத்தில் வசிம் அசால்ட்டா பிளே ஆஃப்குள்ளே போயிருவாங்க. பிளே ஆஃப் பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது, சாம்பியன்ஸ் ஆகிறதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் சாம்பியன் ஆனால் ஒன்றும் கிடையாதுங்க, ஆகராத்தி அதே ஃபார்மில் இருக்கணும். அபிஷேக்கோ இல்லை சாகில் குலி அவர் ரெண்டு விதத்தில் யாரோ ஒருத்தர் ஃபார்முக்கு வந்தாலும் போதும் அசால்ட்டா நம்ம மேத்தில் வசிம் சாம்பியன் ஆயிருவாங்க. லாஸ்ட் சீசன் தபாங் தலி கேசி டீம் எப்படி சாம்பியன் ஆகாங்க நீங்களே யோசித்து பாருங்க. அந்த டீமில் எவனுமே கிடையாது, நவீன் மட்டும்தான் கிடக்காரு, இது எல்லாமே மொக்க மொக்க பிளேயர் தான் அந்த டீம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜோகிந்தர் நர்வால் இருக்கட்டும் சரி, மஞ்சி சில்லர், சந்தீப் நர்வால், சந்தீப் நர்வால் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான் பட் அவருக்குமே ஏஜ் ஆயிடுச்சு. தீவானா அவருமே நல்ல பிளேயர் தான் பட் ஏஜ் ஆயிடுச்சு. இந்த 4 பிளேயருமே சூப்பரான பிளேயர், பிகேல இருந்து அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்றாங்க, அப்படிப்பட்ட பிளேயர்ஸை எடுத்து வச்சாங்க. பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஃபார்ம் அவுட் ஆன பிளேயர், அப்படிப்பட்ட பிளேயர்ஸை வச்சு தபாங் தலி கேசி டீம் சாம்பியன் ஆனாங்க. ஈசன் அந்த டீமோட மெயின் பிளேயர்ஸான அவின் விஜய் இந்த 2 பிளேயருமே சமையா பிளே பண்ணாங்க. அண்ட் டிஃபென்ஸ்ல மஞ்சி சில்லர், சந்தீப் நர்வால் இந்த 2 பிளேயருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. இந்த 4 பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த டீம் சாம்பியன் ஆனாங்க. கண்டிப்பா தமிழ் தலைவர் டீம் அது பண்ண முடியும். ஜின்கே பவர் இருக்காரு, பவன் சரவத் இருக்காரு, 2 பிளேயருமே ரைடிங்கை பார்த்துக்கிடுவாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சாகர் இருக்காரு, சாகில் குலியா இருக்காரு, இந்த 2 பிளேயருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா போதும் நம்ம தமிழ் தலைவர் டீம் ஈஸியாக சாம்பியன் ஆயிடலாம். மேக்ஸிமம் அந்த தபாங் தலி கேசி டீமை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சீசன் 8ல தபாங் தலி கேசி டீம் என்ன பண்ணாங்களோ அதே தான் திரும்ப நம்ம தமிழ் தலைவர் டீம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கொடுத்திருந்து பார்க்கலாம், ஸ்குவாட் உண்மையிலே வெறித்தனமாலாம் இல்லை, ஸ்குவாட் ரிவ்யூல சொன்னது தான் டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கு. பட் அந்த 4 பிளேயர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு பேக்கப்பான பிளேயர்ஸ் அதாவது நம்ம விஸ்வநாதா இருக்கட்டும் சரி, முகமது ஆரிஃப், ரஃபானி, அன்கித், ஆரிஃப், இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் எப்படி விளையாடுவாங்கன்னு இப்போதைக்கு தெரியாது. அவங்களுமே நல்லா விளையாண்டாங்கன்னா அதாவது மோகேஷ் சுரப்பே அவர் வெளியே போனார்னா அந்த இடத்துல வேறு ஏதோ பிளேயர் உள்ளே வருவார், அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல அவங்க சொதப்பிட்டாங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போதைக்கு தமிழ் தலைவர் டீமில். டிஃபென்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிடையாது, அது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம தமிழ் தலைவர் டீமில் சொல்லிக்கிற மாதிரியான மிகப்பெரிய வீக்னஸ். பட் அதே சமயம் பவன் சரவத் இன்ஜுரி ஆகக்கூடாது, இன்ஜுரி ஆகிடுச்சு நம்ம மொத்தமாக சொல்லி முடிஞ்சது தமிழ் தலைவர் டீம். அதனால் அதெல்லாம் இன்ஜுரி ஆக மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டாலே வாங்க இன்ஜுரி ஆயிடுவார்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பாக இன்ஜுரி அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ இன்ஜுரி தான் ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த நீ இன்ஜுரியுமே வராது, ஏன்னா நம்ம கோச் ரொட்டேஷன் பாலிசியை மெயின்டைன் பண்ணுறாரு, பெருசாக அவருக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே கொடுக்க மாட்டார். மஞ்சித் மேரான பிளேயருக்கு பார்த்து பார்த்து தான் அவர் ரைடு அனுப்புனாரு. பட் கண்டிப்பாக பவன் சரவத் கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பவன் சரவத்துக்காக வச்சிருப்பாங்க. 2-3 மேட்சை சூப்பர் சப்பாக வெளியே உட்கார வச்சு உள்ளே கொண்டு வரது, செகண்ட் ஹாஃப்லேயே வெளியே உட்கார வைக்கிறது, வின் பண்ணுற மாதிரி மேட்சஸ் எல்லாமே, நிறைய ஜட்ஜ் டீனை பேட்டிங் செவனில் இறக்குறது சூப்பராக இருக்காங்க தமிழ் தலைவர் டீம். பொறுத்திருந்து பார்ப்போம், என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 5வது இயரில் சாம்பியன் ஆகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க. ரீசன்ட் பவன் சரவத்தோட ஃபார்ம், அஜிங்கிய அப்பாவோட ஃபார்ம், சாகராத்தியோட ஃபார்ம், 3 பேருமே பிரமாதமான ஃபார்மில் இருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி அபிஷேக்கோ, மோஹித்தோ, சாகில் குலியாவோ இந்த 3 பிளேயர் அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும் சரி கண்டிப்பாக நம்ம தமிழ் தலைவர் டீம் குவாலிஃபை ஆயிருவாங்க. ஈசன் இந்த 3 பிளேயரோட ஃபார்ம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன், உங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தோணுதோ சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அப்படி நம்ம தமிழ் தலைவர் டீம் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. பட் இதை பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக, கோச் நிறையவே டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு, அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடி போட்ட 2 கவுண்டவுன் வீடியோ அதை செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 வீடியோ பிரைமரி ரேடர்ஸ்க்கான கவுண்டவுன், நான் பார்ட் 2 வீடியோ செகண்டரி ரேடர்ஸ்க்கான கவுண்டவுன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபாலோ